ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். தினந்தோறும் நம்ம விதவிதமாக நிறைய வெரைட்டியான சமையல் குறிப்புகள்லாம் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அவகேடோ வச்சு ஒரு சாண்ட்விச். இதற்கு தேவையான பொருட்கள் அவகேடோ, பிரெட், வேக வச்ச முட்டை, பட்டர், சால்ட், பெப்பர், லெமன். வாங்க எப்படி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவகேடோவை எடுத்துக்கலாம். இந்த ஃப்ரூட் பார்த்திங்கன்னா இது ஒரு ஃப்ரூட்டு, இது இதை பட்டர் ஃப்ரூட்டுன்னு கூட சொல்லுவாங்க. உள்ளே பார்த்திங்கன்னா அதை கட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு பட்டர் எப்படி இருக்கும் அதே மாதிரியே இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு இந்த ஃப்ரூட் ரொம்ப பிடிக்காது. காரணம் என்னென்னா இது ரொம்ப ஒரு டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும், ப்ளஸ் அதே மாதிரி ஒரு லைட்டான ஒரு ஸ்மெல் வரும். அதனால் இது நிறைய பேருக்கு பிடிக்காது. பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு. நல்ல ரைப்பான அவகாடோவாக அதுக்கு நம்ம எடுத்துக்கணும். இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா இதோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா வெளியில் நல்ல டார்க் க்ரீனாக ஆகிருக்கும். ஸோ அந்த அவகாடோவை உள்ளே ஸ்கூப் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கணும். நம்ம ஊர்லெலாம் மாம்பழம் இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இருக்கும். இது வெளியில் பார்க்குறதுக்கு உள்ள டேஸ்ட்லாம் அவ்வளோ ஸ்வீட்டே கிடையாது. பேர் தான் ஃப்ரூட்டே தவிர இது ஸ்வீட்டாகவே இருக்காது கொஞ்சம் கூட. ஆனால் ரொம்ப ரொம்ப நியூட்ரிஷியல் ஃபேக்ட் இதில் நிறையவே இருக்குது. இதில் கிட்டத்தட்ட ஒரு 25 எசென்ஷியல் நியூட்ரிஷியன்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அயன், ப்ரோட்டீன், பொட்டாசியம், மெக்னீஷியம், அதே மாதிரி ஹை ஃபேட் இருக்குது. அதாவது நல்ல ஃபேட்டு, சேச்சுரேட்டட், நல்ல குட் ஃபேட். வெயிட் லாஸ் டயட்லாம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அவகாடோ எடுத்துக்கிட்டோன்னா ரொம்பவே நல்லா ஹெல்த்தி வெயிட் மேனேஜ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் அதில் வந்து ஒரு பாதி அவகாடோவை பீல் பண்ணி எடுத்திருக்கேன். இதோட வேக வச்ச ஒரு முட்டை இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸ்லைஸ் பண்ணி அதையும் மேஷ் பண்ணிடலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் மயோனைஸ் அது மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நான் மெயினாக உங்கள் எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணனா, வெயிட் லாஸ் ஃபாலோ பண்ணுறவங்க இந்த மாதிரி பிளெயினாக அவகாடோவை மட்டும் வச்சு சாப்பிடாமல் இந்த மாதிரி எக்கு சேர்த்து சாப்பிடும்போது சாண்ட்விச் கொஞ்சம் டேஸ்டியாக நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது கொஞ்சம் மயோனைஸ், எக்லஸ் மயோனைஸ் ஆர் எக் மயோனைஸ் ஆட் பண்ணி கூட நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். இதை பிளெயினாக கொடுத்தோன்னா யாருக்குமே அந்தளவுக்கு பிடிக்காது இதோட டேஸ்ட்டு. இப்போ மார்னிங் டைமில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கெலாம் நிறைய டைம் எடுக்கும்போது நம்ம ஈஸியாக அதை பண்ணிடலாம். இன்னும் ஒரே ஒரு விஷயம், அவகாடோ ஃப்ரூட் கொஞ்சம் நார்மல் ஃப்ரூட்ஸை விட அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். நம்ம ஊர்லேயே ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்லலாம் இருக்குது. ஸோ அங்கேருந்து வர்றதுனால இது கொஞ்சம் காஸ்ட்லி ஃப்ரூட் தான். ஸோ வீக்லி ஒன்ஸ் இதோட எக் மட்டும்தான் ஆட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நான் சொன்ன மாதிரி மயோனைஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஆனியன் ப்ளஸ் கேரட் இதெல்லாம் கூட ஆட் பண்ணி கூட பண்ணலாம். லெமன், ஹாஃப் லெமன் ஃபுல்லாக வேண்டியதில்லை, ஒரு ஹாஃப் ஸ்பூன் லெமன் போதும். இதுக்கு தேவையான அளவு பெப்பர், இதற்கு தேவையான அளவு சால்ட், கொஞ்சமாக சால்ட் போதும், ஒரு சிட்டிகை போட்டாலே போதும். இப்போ நம்ம சாண்ட்விச்சுக்கு தேவையான ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. இதோட நம்ம லெமன், பெப்பர் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு அந்த அவகாடோவோட அந்த ஸ்மெல்லு தெரியாது நமக்கு. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். எக்கோட ஸ்மெல்லும் தெரியாது லெமன்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால. இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துகிட்டு இந்த ஃபில்லிங்கை உள்ளே வச்சு ஸ்டப் பண்ணிடலாம். நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறது மல்டிக்ரெயின் வீட் பிரெட்டு. நீங்கள் உங்களுக்கு எந்த பிரெட் அவைலபிளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஹெல்த்தியாக நம்ம பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக பிளெயின் பிரெட் யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும்ன்ட்டு மல்டிக்ரெயின் வீட் பிரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். பட்டர் வச்சு டோஸ்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்டா கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். இது மெயினாக என்னென்னா ரொம்ப ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ஒரு சாலட் சாப்பிட்டா கூட நமக்கு லஞ்ச் வரைக்கும் ரொம்ப பசி இல்லாமல் கொஞ்சம் நல்லாவே ஃபில்லிங்காக இருக்கும் அவகாடோ ஃப்ரூட்டு. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் கூட அதில் நிறைய இருக்குது.
அதான் மெயினாக வெயிட் லாஸ் ஃபாலோ பண்ணுறவங்க இதை ட்ரை பண்ணும்போது ரொம்பவே எஃபெக்டிவாக பெனிஃபிட்டாக இருக்கும். அதுக்கு வேணுங்கிறவங்க டோஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் டோஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டா கூட உங்களுக்கு டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். பிரெட்டு நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து குழந்தைங்க மட்டும் ஒன்றும் இல்லை, பெரியவங்க குழந்தைங்க எல்லா ஏஜ் குரூப்ஸுமே இதை இந்த இதை சாப்பிட்லாம். சாண்ட்விட்சை எல்லாருக்குமே ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. யூஷுவல் சாண்ட்விட்ச்க்கு கியூம்பர் கேரட் வச்சுட்டு அப்படியே கொடுக்கறத தவிர எக் வச்சு இது மாதிரி யூஷுவலாக நம்ம பண்ணுவோம். இதே மாதிரி சாப்பிட்டு போர் அடிக்கும்போது இது மாதிரி பண்ணி கொடுக்கும்போது அவங்களும் இன்ட்ரெஸ்டிங்காக வெரைட்டியான நியூ ரெசிபி சாப்பிடுவாங்க. நமக்கு நல்லாவே டோஸ்ட் ஆகி ரெடி ஆகிடுச்சு, வாங்க இப்போ சர்வ் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட ரொம்ப ஹெல்த்தியான நிறைய நியூட்ரிஷன் ஃபேக்ட்ஸ் உள்ள அவகேடோ மல்டிக்ரெயின் வீட் பிரெட் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் உள்ள ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ஸ்க்கெல்லாம் கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. மெயினாக ரொம்ப இதில் நியூட்ரிஷன் ஃபேக்ட்ஸ் அதிகம், ஏன்னா ராவாக இதை நம்ம குக் பண்ணி அப்படிலாம் பண்ணாமல் டேரெக்டாக அந்த அவகேடோ ஃப்ரூட் அப்படியே எடுத்து வச்சு எக்கோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது இதில் ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் நிறைய இருக்குது. அவகேடோவோட நியூட்ரிஷன்ஸ் உள்ள அப்படியே உங்களுக்கு எந்த இதுவும் இல்லாமல் ராவாக அப்படியே இருக்குது. நம்மளோட அவகேடோ சாண்ட்விச் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, டேஸ்ட்டே ரொம்ப அரோமேட்டிக்காக நல்லா இருக்குது. இந்த டிஷ்ஷை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கிட்ஸ்லேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாருக்கும் அது ரொம்ப பிடிக்கும். மீண்டும் நாளைக்கு வேறு ஒரு புதுவகையான டிஷ்ஷோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.